ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அ சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து யூகேக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கீங்க, அதாவது ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து யாரையாவது நீங்கள் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு தோணுச்சு இந்தியாவிலேருந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை, அப்படின்னா இந்த வீடியோ வந்து அதுக்கான வீடியோ. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து சில பேர் கேட்டிருந்தீங்க, எப்படி நான் வந்து அம்மாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் யூகேக்கு அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுக்கு உண்டான ப்ராசஸ் பற்றி இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூகேக்கு நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக வந்திருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து தனியாக வந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு கப்பலாக வந்திருக்கீங்க, இல்லை வந்து பேபியை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, ஒரு ஃபேமிலியாக வந்திருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்து இங்கே யூகே கூட்டிகிட்டு வரணும், இல்லை அவங்க சுற்றி பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, அப்படி இல்லைனா வந்து பேபியை பார்த்துக்கிறதுக்கு வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது வந்தால் ஓகேவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, இதில் வந்து நீங்கள் ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் டிபெண்டன்ட் விசா வந்து ட்ரை பண்ணலாம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. ஸோ ஸ்பான்சர்ஷிப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து விசிட் விசா எடுக்கலாம், அதாவது டூரிஸ்ட் விசா, விசிட் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டியூரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்ஸ்லேருந்து இருக்குது, 6 மந்த்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து 1 இயர் இருக்குது, அப்புறம் வந்து 2 இயர் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து ஒவ்வொரு டியூரேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த விசிட் விசாவோட ப்ரைஸும் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். இந்த ப்ரைஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூகேவோட ஸ்டாண்டர்ட் அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் விசிட்டர் விசாக்கு வந்து எவ்வளோ சார்ஜ், 6 மந்த்ஸ்க்கு எவ்வளோ சார்ஜ், 1 இயர்னா எவ்வளோ சார்ஜ், இல்லை 2 இயர்ஸ்னா எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு எது எந்த மாதிரி விசா உங்களுக்கு தேவையோ அது வந்து நீங்கள் டூரிஸ்ட் விசா வந்து அந்த டைப் எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டூரிஸ்ட் விசாவுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து என்ன தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து பார்ட் டைம் போயிட்டுருக்கீங்க, அதாவது நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் வந்து பார்ட் டைம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா வந்து பார்ட் டைமில் வந்து உங்கள் பே ஸ்லிப் வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது காட்டணும். அண்ட் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் மாதிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது நீங்கள் கொடுக்கணும். லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் அப்படின்னா, இப்போ வந்து நான் அம்மாவை கூப்பிட்டுக்கிறேன், இல்லை அப்பாவை கூப்பிட்டுக்கிறேன், நான் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸில் இருக்கேன் நான், ஸோ வந்து நான் வந்து பார்ட் டைம் ஜாப் போயிட்டுருக்கேன், ஸோ அவங்க வந்து இந்த பர்பஸ்க்காக வராங்க, இந்த பர்பஸ் ஆஃப் விசிட்டுக்காக வராங்க, அவங்க வந்து இவ்வளோ நாளில் வந்து போயிடுவாங்க, அவங்களோட வர டேட் இவ்வளோ இந்த டேட்டில் வருவாங்க, இந்த டேட்டில் வந்து அவங்க போயிடுவாங்க, இங்கே வந்து ஸ்டே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் மாதிரி வந்து கொடுக்கணும். ஸோ அது வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த யூகேவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து டூரிஸ்ட் விசா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கனாலே ஒரு ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி வரும். ஸோ அதில் வந்து உங்களோட பேசிக் டீடைல்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட பாஸ்போர்ட் நம்பரு, உங்களோட விசா நம்பரு, பிஆர்பி கார்டு, அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சில வந்து பேசிக் டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களோ அந்த யூனிவர்சிட்டியோட வந்து என்ரோல்மெண்ட் லெட்டர், அதாவது கேஸ்ட் லெட்டர், இல்லை வந்து நீங்கள் அந்த காலேஜில் வந்து நீங்கள் அட்மிஷன் வாங்கும் போது ஒரு லெட்டர் வந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெட்டர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான டீடைல்ஸ். ஸோ டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் வந்து டூரிஸ்ட் விசாக்கு வந்து என்னென்ன செக்லிஸ்ட் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவையோ அதை வந்து அவங்களே வந்து செக்லிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன செக்லிஸ்ட் இதில் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ பார்ட் டைம் ஜாப் போகிறீங்க அப்படின்னா அந்த பார்ட் டைம் ஜாபோட பே ஸ்லிப் கேட்டிருப்பாங்க. அண்ட் வந்து இந்த காலேஜில் வந்து கன்ஃபர்மேஷன் லெட்டர் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இந்த இயர்லேருந்து இந்த இயர் வரைக்கும் வந்து நீங்கள் படிக்கிறீங்க, உங்களோட அகாடமிக் இயர் இதுதான் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி அதில் இருக்கும். ஸோ அந்த லெட்டர் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லெட்டர் ஆஃப் இன்விடேஷன், இந்த லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டிங்கன்னா நிறையா டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். ஸோ பர்பஸ் ஆஃப் விசிட் வந்து இப்போ அவங்க உங்கள் வீட்டில் வந்து இப்போ எதுக்கு வராங்க அப்படிங்கிறத பொறுத்து இந்த இது வந்து மாறும், டெம்ப்ளேட் வந்து மாறும். சப்போஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து உங்கள் ஃபேமிலி மெம்பர் வந்து அட்டன் பண்ண வராங்க, வந்துட்டு இந்த பர்டிகுலர் டேட்டில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டேட்டில் வந்து போயிடுவாங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை சப்போஸ் வேறு ஏதாவது விசிட் விசாக்கு, அதாவது டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து பார்க்கறதுக்கு வராங்க, இந்த டேட்டில் போயிடுவாங்க அப்படின்னா அது மாதிரி நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணலாம். ஸோ டெம்ப்ளேட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, கூகுளே இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டெம்ப்ளேட் தேவையோ நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் அப்படிங்கிறது வந்து இது வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம சைட்லேருந்து இது வந்து லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் கொடுக்கணும். இது ஒரு டாக்குமெண்ட்டு. இதுக்கப்புறமா வந்து யார் உங்கள் ஃபேமிலி மெம்பர் வராங்களோ அவங்களோட வந்து பர்டிகுலர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அவங்களோட ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான ரிலேஷன் என்ன. இப்போ வந்து சப்போஸ் உங்கள் அப்பா வராங்க இல்லை அம்மா வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் உங்களுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து எது வந்து ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பர்த் சர்டிஃபிகேட் இருக்கும். இந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து நம்ம அப்பா அம்மாவோட பேர் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்புக்கு உண்டான அந்த சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் வந்து அவங்க சைட்லேருந்து, அதாவது இப்போ யார் வந்து வராங்களோ அவங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்டு, அந்த ஐடி ப்ரூஃபு, அட்ரஸ் ப்ரூஃபு, அப்புறம் வந்து அவங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அந்த இதெல்லாம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களோடது எல்லாமே. ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து விசிட் விசா யாருக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ எவ்வளோ நாள் எடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து யூஸ்வலாக விசிட்டர் விசாவுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் விசாவில் நம்ம போட்டோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 1 மந்த்லேருந்து 1.5 மந்த்ஸ் ஆகும். பட் ப்ரையாரிட்டி விசா போட்டிங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி விசா வந்து ஒரு 1 வீக்லேருந்து, அதாவது ஒரு 5 டேஸ்லேருந்து ஒரு 1 வீக்கில் உங்களுக்கு ப்ரையாரிட்டி விசா கிடச்சிரும். ஸோ இதுதான் டியூரேஷனு. ஸ்டாண்டர்ட் விசா அப்படின்னா வந்து அதுக்குண்டான காஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கம்மியாக வரும். ப்ரையாரிட்டி விசானா கொஞ்சம் வந்து காஸ்ட்டு கொஞ்சம் கூட வரும், ஏன்னா வந்து சீக்கிரம் வந்து விசா தந்துடுறதுனால. ஸோ டியூரேஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் விசானா ஒரு 1 to 1.5 மந்த்ஸ் எடுப்பாங்க.
ப்ரையாரிட்டி விசா உங்களுக்கு உடனே வர வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி விசா எடுத்துக்கலாம். ஸோ 5 days ஒன் வீக்குள்ளே வந்து வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து பாஸ்போர்ட் இருக்கணும். பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிருங்க. அண்ட் வந்து எக்ஸ்பிரி ஆகிற மாதிரி இருக்குது, ஒரு ஒரு 6 months எக்ஸ்பிரி ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து நீங்கள் திரும்ப ரினியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் ஒரு 2 வந்து எக்ஸ்பிரி டேட்டு வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அதுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்னா ரினியூவல் பண்ணிவிடுங்க பாஸ்போர்ட்டை. நிறைய பேர் வந்து இப்போ அந்த விசிட் விசா எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் இது எடுக்கிறது ஈஸி தான். ப்ராப்பராக வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இல்லை. டிபெண்ட் விசா எடுக்கிறத விட இது வந்து வந்து ரொம்ப ஈஸின் தான் அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாகவும் வந்து கிடச்சிரும். பட் நம்ம சைட்லேருந்து வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக நம்ம ப்ரொவைட் பண்ணிடணும். அது வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு செக்லிஸ்ட் வந்து என்னென்ன அப்படிங்கிறது வரும். ஸோ அந்த செக்லிஸ்ட்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து சப்போஸ் வந்து இந்த டாக்குமெண்ட்டை இது வந்து இது சரியில்லை வேறு ஏதாவது அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு வந்து மெயில் வந்ததுனாலும் அதை வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ அவங்க கேட்டிருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து இதில் வந்து ப்ராப்ளம் எதுவும் இருக்காது. சில பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு இங்கே வந்து வேலை தேடலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. பட் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. டூரிஸ்ட் விசா அப்படின்னா அதுக்குண்டான பர்பஸ் தான். நீங்கள் வந்து ஒரு டூரிஸ்ட்டாக வரீங்க, வந்து இருந்துட்டு உங்களுக்கு என்ன பர்பஸோ அதுக்கு தகுந்த மாதிரி முடிச்சுட்டு நீங்கள் வந்து கிளம்பிடுறீங்க. ஸோ இங்கே வந்து அதில் வந்து டூரிஸ்ட் விசாவில் வந்து நம்ம ஒர்க்லாம் பண்ண முடியாது. அண்ட் ஒர்க்கும் தேடிட்டு நம்ம வந்து ஒர்க் விசாவை நம்ம மாற்ற முடியாது. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 6 டூரிஸ்ட் விசா எடுக்கிறீங்க அப்படின்னா 6 வந்து இங்கே இருக்கலாம். இப்போ 2 வந்து டூரிஸ்ட் விசா எடுக்கிறீங்க அப்படின்னா 6 வந்து இங்கே இருந்துட்டு இன்னொரு 6 வந்து கூலிங் பீரியட் மாதிரி நம்ம இந்தியாவுக்கு போயிடணும். திரும்ப வந்து ஒரு அடுத்த 6 இங்கே வரலாம். நெக்ஸ்ட் 6 வந்து நம்ம ஊருக்கு போயிடணும். ஸோ ஆக மொத்தம் இப்போ 2 அப்படின்னா ஒரு 1 வந்து யூகேல நீங்கள் இருக்கலாம். 1 அட்டஸ்டாக இருக்க முடியாது. அதாவது 2 வந்து 2 வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா 1 6 இங்கேயும் 6 அங்கே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். பட் வந்து நீங்கள் இப்போ வந்து 6 நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா 6 இருந்துட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம வரணும்னாலும் இப்போ அடுத்த 6 முடிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். பட் இந்த 2 விசா நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து 1 வந்து ஒன்ஸ் வரலாம். 6 இருந்துட்டு 6 வந்து இந்தியாவில் போயிடலாம். திரும்ப வந்து 6 இங்கே செகண்ட் இயர் வரும்போது திரும்ப வந்து நம்ம விசா அப்ளை பண்ணணும் தேவையில்லை. ஜஸ்ட் டேரெக்டாக வந்து ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் போட்டுட்டு வந்துடலாம். அப்போ வந்து விசா எடுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்கள் 2 வந்து யாருக்காவது டூரிஸ்ட் விசா போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ செகண்ட் டைம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும்னு தேவையில்லை. அந்த 2 அவங்க வந்து வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். டூரிஸ்ட் விசா பொறுத்த வரைக்கும் அதாவது நிறைய கன்சல்டன்சி கூட வந்து டூரிஸ்ட் விசா வந்து அப்ளை பண்ணி தருவாங்க. பட் வந்து மினிமம் சார்ஜ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10K, 15K, 25K, ஈவன் வந்து 60K கூட கேட்டிருந்தாங்க ஒரு கன்சல்டன்ட்டு. ஸோ இது வந்து இது அவங்களுக்கு கூட சார்ஜ். ஆனால் வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம சைடு வந்து கரெக்டாக நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளே வந்து செல்ஃபாகவே இதை பண்ணிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் இதில் வந்து நெட்டில் வந்து போட்டு பார்த்தீங்கன்னாலும் இந்த டெம்ப்ளேட் எல்லாமே இருக்கும், இந்த லெட்டர் ஆஃப் இன்விடேஷன் அது எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாமே நீங்கள் பார்த்துட்டு நீங்களாவே ப்ராப்பராக வந்து பண்ணுறது அப்படின்னா பண்ணிடலாம். சப்போஸ் வந்து கன்சல்டன்ட்டில் போகிற ஐடியா இல்லை அப்படின்னு சொன்னால். ஸோ இதெல்லாம் தான் டூரிஸ்ட் விசா பற்றின டீட்டெயில்ஸ். சப்போஸ் உங்களுக்கு வந்து யூகே ஸ்டூடெண்ட் விசா சம்மந்தமாக ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பின் பண்ணுங்கள். என்னோட ஐடி வந்து இங்கே நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புறேன். தொடர்ந்து நம்ம சேனலில் வர எல்லா வீடியோஸும் பாருங்கள். அண்ட் வேறு எதுவும் வந்து டவுட்ஸ் அப்படின்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.